நம்மில் பலருக்கு சூப்பர் பவர் என்றாலே பெரும்பாலும் ஹாலிவுட் படங்கள் தான் நினைவிற்கு வரும். சூப்பர்மேன், ஸ்பைடர்மேன், அயன்மேன் போன்ற பல ஹாலிவுட் கதாபாத்திரங்கள் திரையில் மட்டும்தான் தங்களுடைய சூப்பர் பவர்களை வெளிப்படுத்துகின்றனர். ஆனால் உண்மையில் இப்படிப்பட்ட சூப்பர் பவர்கள் இந்த உலகத்தில் வாழும் ஒரு சிலரிடம் உள்ளது என்றால் உங்களால் நம்ப முடிகிறதா? இந்த உலகிலேயே யாருக்கும் இல்லாத ஒரு சிறப்பினை கடவுள் மனித இனத்திற்கு மட்டும் கொடுத்துள்ளார். அதன்படி மனிதன் தான் என்னவாக ஆக வேண்டும் என்று எண்ணுகிறானோ அதுவாகவே ஆக முடியுமாம். இதற்கு அவன் செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்றே ஒன்றுதான், உடலினையும் மனத்தினையும் தயார் செய்ய வேண்டியதுதான். இப்படி தங்கள் உடலினையும் மனதினையும் தயார் செய்வதில் வல்லவர்கள் யார் என்றால் துறவிகள்தான். அப்படிப்பட்ட துறவிகள் பலரிடம் பல அசாதாரணமான சூப்பர் பவர்கள் இயல்பாகவே இருக்கின்றன. அப்படி நிஜ உலகத்தில் வாழும் சில துறவிகளிடம் உள்ள அசாதாரணமான சக்திகளை பற்றித்தான் இந்த காணொளியில் காண இருக்கிறோம். The Skill of the Light Body. பெரும்பாலான துறவிகள் அனைவருமே பார்ப்பதற்கு மிகவும் ஒளியாக இருப்பார்கள். இதற்கு அவர்கள் பயிற்சி செய்யும் தியான முறைதான் காரணம் என்று கூறுகின்றனர். மேலும் இவர்கள் ஒளியாக இருப்பதனால் அவர்கள் உடம்பில் வலு இருக்காது என்று நீங்கள் எண்ணலாம். ஆனால் அது முற்றிலும் தவறான ஒன்றாகும். இவர்கள் மேற்கொள்ளும் பயிற்சிகளினால் இவர்கள் உடல் உறுப்பு முழுவதுமே தங்களுக்கு தேவையான சக்தியினை தானே உற்பத்தி செய்து கொள்ளுமாம். இதனால் அவர்களின் உடல் மிகவும் வலுவானதாகவும் அதே சமயத்தில் மிகவும் லேசானதாகவும் இருக்கிறது. எந்த அளவிற்கு லேசாக இருக்கும் என்றால் இந்த துறவிகளால் புல்லுக்கு கூட எந்த விதமான பாதிப்பும் ஏற்படாமல் அதன் மேல் எளிதாக நடந்து செல்ல முடியுமாம். டைமண்ட் ஃபிங்கர். உலகில் உள்ள நாடுகளில் சீனாவில்தான் துறவிகள் அதிகமாக காணப்படுகின்றனர். அவர்கள் தங்களது உடலினை பலப்படுத்துவதற்காக பல வித்தியாசமான பயிற்சிகளையும் மேற்கொள்கின்றனர். அதேபோல் ஷாவுலின் பயிற்சியாளர்கள் தங்களது விரல்கள் பலமாக வேண்டும் என்பதற்காகவே பல பயிற்சிகளையும் செய்கின்றனர். மணல்களில் தங்களது விரல்களை வைத்து குத்துவது மற்றும் தங்களது விரல்களால் தலைகளாக நிற்பது என பல பயிற்சிகளை மேற்கொள்கின்றனர். இதனால் அவர்கள் விரல் எந்த அளவிற்கு பலமாகும் என்றால் அந்த விரல்களினால் கடினமான பொருட்களை எளிதாக உடைக்கவும் முடியும் என்று கூறுகின்றனர். அது மட்டுமல்லாமல் இவர்களால் சுத்தியல் இல்லாமலே ஒரு ஆணியை அவர்களது கைகளால் சுவற்றில் அடிக்க முடியும் என்றும் கூறுகின்றனர். சாதாரண மனிதர்களால் நினைத்து கூட பார்க்க முடியாத இந்த மாதிரியான காரியங்கள் எல்லாம் இப்படிப்பட்ட துறவிகள் சாதாரணமாக செய்து விடுகின்றனர். இதற்கு பின்பு இவர்கள் நீண்ட நாட்கள் மேற்கொண்ட கடினமான பயிற்சி உள்ளது என்று பலர் கூறுகின்றனர். சிக்ஸ்த் சென்ஸ். இந்த உலகில் வாழும் அனைத்து உயிர்களுக்குமே ஐந்து அறிவுதான் உண்டு. ஆனால் மனித இனத்திற்கு மட்டுமே கடவுள் ஆறாவது அறிவு என்ற ஒன்றினை வழங்கியுள்ளார். இந்த ஆறாவது அறிவினை மிக எளிதாக கையாள்பவர்கள்தான் துறவிகள். நீண்ட நாட்களாக தியானம் மற்றும் பயிற்சியின் மூலம் இந்த ஆறாவது அறிவினை எளிதாக பயன்படுத்தி வருகின்றனர். இதன் மூலம் தாங்கள் இந்த உலகத்தினை வேறு ஒரு கோணத்தில் பார்ப்பதாகவும் கூறுகின்றனர். இதன் உதவியால் வரப்போகும் ஆபத்தினை முன்னரே கண்டுபிடிப்பது மற்றும் ஒருவரின் எதிர்காலத்தினை எளிதாக கண்டுபிடிப்பது என பல காரியங்களை செய்யலாமாம். அதையெல்லாம் விட இந்த ஆறாவது அறிவினை தூண்டிய துறவிகளுக்கு இந்த உலகம் முழுவதுமே எனர்ஜி மற்றும் வைப்ரேஷன் நிலைகளில் தான் தெரியுமாம். இந்த நிலையில் அவர்கள் வேண்டியதை எளிதில் அவர்களால் அடைய முடியும் என்கின்றனர். இந்த மாதிரியான நிலையெல்லாம் சாதாரண மனிதர்களால் அடைவது மிகவும் கடினமான ஒன்று. மெயின்டைனிங் பாடி டெம்பரேச்சர். பொதுவாக துறவிகள் நீண்ட நேரம் தனியாக தியானம் செய்யும் பழக்கமுடையவர்கள். இவ்வாறு தியானம் செய்யும் துறவிகள் அவர்களது மனம் மற்றும் சூழ்நிலைகளை கட்டுக்குள் வைத்துக் கொள்வதோடு மட்டுமல்லாமல் அவர்களின் உடல் வெப்பநிலையினையும் அவர்களால் கட்டுக்குள் வைத்துக் கொள்ள முடியுமாம். அப்படி உடலின் வெப்பத்தினை கட்டுக்குள் வைத்துக் கொள்ளும் துறவிகளின் கைகளில் 17 டிகிரி அளவிலான வெப்பம் வெளிப்படுமாம். இந்த மாதிரியான அசாதாரணமான சக்திகள் எல்லாம் துறவிகளிடம் மட்டுமே காணப்படுகின்றன. அது மட்டுமல்லாமல் இப்படிப்பட்ட துறவிகள் சூடான நீரில் உட்கார்ந்தால் கூட அவர்களின் உடல் வெப்பநிலையினை ஏறாமல் அவர்களால் பார்த்துக் கொள்ள முடியுமாம். அயன் ஷர்ட். இன்றைய உலகில் பல விளையாட்டு வீரர்கள் தங்களது வயிற்று பகுதியினை கடினமாக்குவதற்காக பல பயிற்சிகளை மேற்கொள்கின்றனர். ஆனால் துறவிகளால் இதனை எளிதாக செய்ய முடியும் என்று கூறுகின்றனர். பொதுவாக துறவிகளால் உடலில் உள்ள அனைத்து எனர்ஜிகளையும் கட்டுப்படுத்த முடியும் என்று கூறுகின்றனர். இந்த மாதிரி எனர்ஜிகளை கட்டுப்படுத்துவதன் மூலம் திடீரென யாராவது வயிற்றில் அடித்தால் அதனால் எந்த வழியும் ஏற்படாதபடி தங்களது வயிற்றினை மாற்றிக்கொள்ள முடியுமாம். துறவிகள் இப்படி தங்களது வயிற்று பகுதியினை கடினமாக்கும் முறைக்கு அயன் ஷர்ட் என்று பெயராகும்.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் கமெண்ட் அண்ட் ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரியான சுவாரஸ்யமான வீடியோக்களை பார்க்க மறக்காம கிரேசி டாக் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.